நான் ஆல்ரெடி 10 சயின்டிஸ்ட் ஊ சாக்ரிஃபைஸ்டு லைஃப் ஃபார் சயின்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் பனானால இருந்து எப்படி ரேடியேஷன் வருதுன்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணுறேன். இயற்கையாகவே ஒரு சில உணவில் ரேடியோ நியூக்ளியட்ஸ், அதாவது கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருக்கும். ஆனால் இந்த கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் ரொம்பவே குறைவான அளவில் அந்த உணவில் இருக்கிறதால ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி உணவில் இருக்குது, இதனால் நமக்கு ஆபத்து ஏற்படுமா, இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இன்னைக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில இயற்கையாக உருவாகிற உணவில் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கும்னு சொன்னேன். இந்த கெமிக்கல் தான் மூணு வழியாக அந்த உணவில் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் அப்டேக், டெபாசிஷன், பயோ அக்யூமுலேஷன். ரூட் அப்டேக், ஒரு சில மண்ணில் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருக்கும். அப்போது அந்த மண்ணில் வளர்கிற செடிலாம் அதோட வேர்கள் மூலயமா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கெமிக்கல் செடிக்கும் வந்துடும். டெபாசிஷன், கல்பாக்கம்ல தான் கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல்லாம் தண்ணீர் காற்று மூலியமா பயணிச்சு எப்படியோ போயிடுது. அப்போ அங்க இருக்க மரம் செடிகள்லாம் காற்றுல இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல் அங்க இருக்க மரம் செடிகள்லாம் போய் சேர்ந்துடுது. இதனால அங்க இருக்க மரம் செடிகள்லாம் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கலும் இருக்கு. பயோ அக்குமுலேஷன், விலங்குகள் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருக்க தண்ணீர் செடிகளை சாப்பிட்றதால அதுங்களுக்கும் அந்த ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய இயற்கையாக உருவாகிற கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய உணவு வாழைப்பழம். வாழைப்பழமில் பொட்டாசியம்னு சொல்லப்பட்ட ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஒரு வாழைப்பழமில் 0.01 மில்லிரம் அளவுக்கு பொட்டாசியம் இருக்குது. இது ரொம்பவே மிக குறைவான அளவில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம 100 வாழைப்பழம் சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு வாழைப்பழமில் இருக்க கெமிக்கல் மூலிமா சிறிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி பிரசிலியன் நட்ஸ்லேயும் பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் மட்டும் இல்லாமல் ரேடியம்னு சொல்லப்பட்ட ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கலும் இந்த பிரசிலியன் நட்ஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கு உணவில் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் எப்படி வந்திருக்கோன்னு தெரியும்னு நம்புகிறேன். நம்ம நேச்சுரல் ரேடியேஷனையும் ஃபுட் இர்ரேடியேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நேச்சுரல் ரேடியேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல் தான் நேச்சுரல் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஃபுட் இர்ரேடியேஷன் வேறு. ஃபுட் இர்ரேடியேஷன் ஒரு ப்ராசஸ், அதை யூஸ் பண்ணி ஃபுட்டை சீக்கிரம் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. ஃபுட்டை ஒரு ஃப்ளாஷ்லைட் இருக்கக்கூடிய இடத்துல அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த லைட் இந்த ஃபுட்டில் படுறப்போ அதில் இருக்க பாக்டீரியாலாம் இந்த லைட் மூலியமாக இறந்துடும். இந்த ஃபுட் இர்ரேடியேஷனுக்கு பயன்படுத்துகிற லைட் ரேடியோ ஆக்டிவ் லைட் இல்லை. இந்த லைட்டால் ஃபுட்டில் ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல் செட்டில் ஆகாது. அப்போ பார்க்கும்போது இயற்கையாக உருவாகிற கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய உணவை சாப்பிட்றதால பாதிப்பு ஏற்படாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் செயற்கையாக ஒரு உணவில் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருந்தால் அந்த உணவை சாப்பிட்றத தவிர்க்கணும். உதாரணத்துக்கு, இப்போ தண்ணீரில் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருந்தால் அதில் இருக்க மீன்களுக்கும் அந்த கெமிக்கல் இருக்கும். இப்போ நம்ம அந்த மீனை சாப்பிட்டா நமக்கும் அந்த ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல் வந்துடும். இந்த மாதிரி சூழலில் நமக்கு தண்ணீரில் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சால் அதில் இருக்க மீன்களை நம்ம உணவாக சாப்பிட்றத தவிர்க்கணும். அமெரிக்காவில் இருக்க ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற உணவில் ரேடியேஷன் இருக்கான்னு பரிசோதனை பண்ண அப்புறம் தான் உணவுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இயற்கையாக உருவாகிற கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருக்க உணவை சாப்பிட்றதால நமக்கு எதனா பாதிப்பு ஏற்படுமான்னு. நம்ம இந்த உணவை சாப்பிட்றதால நம்ம எதனா மருந்து எடுத்துக்கணுமான்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய கெமிக்கல் அந்த உணவில் ரொம்ப குறைவான அளவில் இருக்கிறதால நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.